శ్రీమన్నూతన రంగనాథ తిరాడబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారతిరా సంప్రాప్త తుల్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీశ యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామత్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయతిరార సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధం దయానిధిం దేహభృతాన్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే கற்பா ராம விராணி அல்லால் மற்றும் கற்பரு புற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றென்றையே பொற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே சபாயை நமக. முகுந்த மாலையில 30வது ஸ்லோகம் இது. 28வது ஸ்லோகத்துல சுத்ர ராஜாக்களை பாடி அதன் மூலமாக அர்த்தங்களை சம்பாதிப்பது அப்படின்றது வேண்டாம், எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி அழியா செல்வமாக இருக்கக்கூடிய மோக்ஷானந்தத்தை அடைவோமாக அப்படின்னு சொன்னார். அப்புறம் 29வது ஸ்லோகம், அதில் காம பிராவண்யத்தை பரிஹரிக்கிறார். அர்த்த பிராவண்யம் முதல் ஸ்லோகம், 2வது ஸ்லோகம் காம பிராவண்யம். மன்மதனை பார்த்து கட்டளையிடுறார், வேண்டாம், எம்பெருமான் கண்ணனை பற்றிய எண்ணம் என்னுடைய மனதிலே எழ வேண்டும், மற்ற காம விஷயங்களை பற்றி என்னுடைய மனதில் எண்ணம் எழக்கூடாது, அப்படி எழுமாயின் எப்படி முக்கண்ணன் சிவபெருமான் அனைவருக்கும் முன்னிலையில் மன்மதனே உன்னை எரித்தானோ அதுபோல திருவாழியை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் உன்னை எப்படியெல்லாம் அழிப்பான் என்று நீ பார்த்துக்கொள் அப்படின்னு மன்மதனை சொல்லி அந்த விஷயத்தை நினைவூட்டினார். இப்போ 30வது ஸ்லோகம், ஆழ்வார் இந்த ஸ்லோகத்துல சொல்றார், மனசு காமாதிகளை விட்ட போதிலும் இந்த நாக்கு இருக்கே என்ன தோன்றதோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இப்ப இந்த நாக்க என்ன பண்றது அப்படின்னு யோசித்து நாவை பார்த்து சாஞ்சலிகமா இருக்க வேண்டாம், அதனால சஞ்சலபூர்வகமா இருக்க வேண்டாம், அமைதியாக எம்பெருமானியே ஸ்தோத்திரம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய நாக்குக்கு கட்டளையிடுறார் இந்த 30வது ஸ்லோகத்தினால. தத்துவம் ப்ருவாணானி பரம் புரஸ்தாத் மதுக்ஷரந்தி வசதாம் பலானி பிராவர்த்தய பிராஞ்சலி ரஸ்மி ஜிக்வே நாமானி நாராயண கோச்சராணி. தத்துவம் ப்ருவா தத்துவம் ப்ருவாணானி பரம் புரஸ்தாத் மதுக்ஷரந்தீவ சதாம் பலானி பிராவர்த்தய பிராஞ்சலி ரஸ்மி ஜிஹ்வே நாமானி நாராயண கோச்சராணி அப்படின்னு சொல்றார். ஏ ஜிஹ்வே, வாராய் நாக்கே, பரம் தத்துவம் ப்ருவாணானி, மிகுந்த சத்தியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். சதாம் புரஸ்தாத், சத்துக்களுக்கு முன்பாக மதுச்சரந்தீவ தேனை பெருக்குகின்றதும் பலானி பல ரூபங்களாக நாராயண கோச்சராணி நாராயணனை பிரதிபாதிக்கக்கூடியதான நாமானி பிராவர்த்தைய அந்த நாராயணனை பிரதிபாதிக்கக்கூடிய அந்த நாமங்களை நீ சொல்வாயாக அப்படின்னு நாக்க பார்த்து கட்டளையிடுறார். பிராஞ்சலிஹி அஸ்மி, அப்படி செய்வதற்காக உனக்கு நான் அஞ்சலி செய்கிறேன் அப்படின்னு நாக்க பார்த்து பிரார்த்திக்கிறார். கட்டளையிடுறார்னு சொல்றதை கூட நாக்கை பார்த்து அஞ்சலி பூர்வகமாக பிரார்த்திக்கிறார்.
பரஸ்மாத் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. பரஸ்மாத் பரம் தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். பரம் புரஸ்தாத்னு ஒரு பாடம், பரம் பரஸ்மாத்னு ஒரு பாடம். பரஸ்மாத் பரம் தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கணும். பரத்தை காட்டிலும் அந்த பரத்தை காட்டிலும் பரமான தத்துவத்தை அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொண்டு இந்த நாக்க பிரார்த்திப்பதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஆழ்வார் சொல்றார், ஏ விஷயங்கள்ல மண்டி போகக்கூடிய நாக்கே, நான் உன்னை அஞ்சலி பண்ணி வணங்குறேன். முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன், ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணு, மற்றவர்களை ஸ்தோத்திரம் பண்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் என்னுடைய மனதை கட்டுப்படுத்தி விட்டேன், எனக்கு அர்த்தங்களே வேண்டாம் அப்படின்னு. பாக்கியார்த்தங்கள்ல எனக்கு இஷ்டம் இல்லை, அதையும் நான் இதற்கு முன் இரண்டு ஸ்லோகங்கள்னால தெரிவிச்சிட்டேன். ஆனாலும் என்னுடைய நாக்கு இப்படி இருக்குன்னா லோகத்துல யாராவது என்னை இகழ்ந்து பேச மாட்டார்களா அப்படின்னு ஆழ்வாரே சொல்றார். இந்திரியங்களை சொல்லியிருக்கார், இந்திரியங்களை கட்டுக்குள்ள வைக்கணும்னு சொல்றார். இந்திரியங்களை யார் கட்டுக்குள்ள வைக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் அவனுடைய இந்திரியங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய இருடிகேசனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமா ஆக முடியும்னு ஆழ்வாரே சொல்றார். அதன்படி இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டாமான்னு குலசேகர ஆழ்வார் தன்னுடைய ஜிஹ்வாவை பார்த்து கேட்கிறார். நான் தியானம் பண்றேன், என் மனசு கட்டுக்குள்ள வருது, என் மனசு வெளி விஷயங்கள்ல போகல, ஆனாலும் என்னுடைய நாக்கு இப்படி இருக்கே, உனக்கு அதனால நான் உனக்கு அஞ்சலி பண்றேன். ஏதோ எது தோணித்தோ அதை நீ சொல்லாத, பகவன் நாமாக்களை பிரவச்சனம் பண்ணு, கேசவனை பாடவும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஆகையினால கேசவனை சர்வதா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணால்தான் நமக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கும். நாமோச்சாரணம் பண்ணணும், நாமோச்சாரணம் பண்ணால்தான் நமக்கு பலம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நாம சங்கீர்த்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எம்பெருமானுடைய நாமாக்களை அனுதினம் நாம சொல்லிகிட்டே இருக்கணும். ஆகையினால வேறொரு பலம் நமக்கு வேண்டாம். எம்பெருமானை ஸ்தோத்திரம், எம்பெருமானுடைய திருநாமங்களை ஸ்தோத்திரம் செய்வதனால் ஏற்படக்கூடிய அந்த பலம் இருக்கே அதுவே போறோம். அதுதான் வந்து பலமாகவும் நமக்கு இருக்கு, அதுதான் நமக்கு பலமாகவும் இருக்கு, அதுதான் நமக்கு பலமாகவும் இருக்கு. அதனால அந்த நாமங்களை இத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறார்கள், அந்த பெரியவர்களுக்கு முன்னாடி நான் அந்த திருநாமங்களை சொல்லணும். இதைத்தான் பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறா. ராமாயணத்திலே சொல்றா, பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபான்னு சொல்றா. அப்படி இந்த மாதிரி ஹிதமா இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்றவா ரொம்ப கஷ்டம். அதனால அவர்களுக்கு முன்னாடி, அவர்களுக்கு தேன் பெருகினால் எப்படி இருக்குமோ அப்படி அவர்கள் முன்னிலையில் அமர்ந்து கொண்டு நாம எம்பெருமானுடைய திருநாமாக்களை ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்றைய நிலையிலையும் நாம அப்படித்தான் இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தால் அப்படித்தான் இருக்கு. நமக்கு வேற கதி தெரியல இந்த லோகத்துல. அதனால சர்வதா எம்பெருமானுடைய திருநாமங்களை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தாலே போறோம், நமக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. இந்த மதுபானத்துக்கு வேறொரு பலன் வேணுமா? அப்படிப்பட்ட மதுபானம் எது அப்படின்னா, எம்பெருமானை நம்முடைய நாக்க கொண்டு ஸ்தோத்திரம் பண்றதுதான் அப்படிப்பட்ட ஒரு மதுபானம். உனக்கு நாக்க பார்த்து சொல்றார், உனக்கு நான் தத்துவ ஸ்திதியை சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்றார். இது மித்யா அப்படின்னு நினைச்சிட்டு உற்றாத, எதையோ சொல்லாத, தத்துவம் புருவானானி, நான் உனக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன், பொய் சொல்லுகிறேன் நினைக்காத. என்னைக்கு எப்பவுமே நாராயண கோச்சராணி அப்படின்னா, நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருநாமத்தை நீ சர்வதா சொல்லிக்கொண்டே இருக்கணும். வேறொரு திருநாமங்களை, சுத்ர ஜந்துக்களுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அப்படின்றது ஏன் நாக்கே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றார். அதனால சர்வதா நாராயண பிரதிபாத்தியனா இருக்கணுமே தவிர வேறு ஒரு திருநாமத்தை சொல்லி அசக்கியமான சப்தங்களை நாம் உச்சரிக்க கூடாது. எப்பவும் விஸ்வம் விஷ்ணுர் வசக்காரோன்னு ஆரம்பிச்சு
முடியறது அந்த திருநாமங்களையே சர்வதா சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நாக்க பார்த்து குலசேகர ஆழ்வார் இந்த 30வது ஸ்லோகத்துல தெரிவிப்பதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்த ஸ்லோகத்துல நாம சந்திக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.